புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பொன்னம்பலம் கிராமத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 14 மாட்டு வண்டிகளை அறந்தாங்கி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பறிமுதல் செய்தனர். அறந்தாங்கி பகுதியில் நாயக்கர்பட்டி, அழியாநிலை, கடையாத்துப்பட்டி, கொங்குடி, அத்தாணி, ஆலப்பிரந்தான், இடையாறு ஆகிய பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தப்பட்டு வருவதாக அறந்தாங்கி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அறந்தாங்கி டிஎஸ்பி கோகிலா இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் முன்னிலையில் போலீசார் அறந்தாங்கி ரோடு, கட்டுமாபடி ரோடு, காரைக்குடி ரோடு ஆகிய பகுதியில் தீவிர ரோந்து சென்றனர். அப்போது அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் எரிச்சி கடைவீதியை ஒட்டிய பகுதியில் பொன்னம்பலம் கிராமத்தில் ஆற்றுப்படுக்கையில் இருந்து மணல் கடத்தி வந்த 14 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட மாட்டு வண்டி உரிமையாளர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள். மேலும் காவல்துறை சார்பில் தொடர்ந்து ஆலப்பிரந்தான், அழியாநிலை, ஒத்தக்கடை, கொங்குடி, அத்தாணி, அடையாத்துப்பட்டி, அழியாநிலை ஆகிய கிராம பகுதியை ஒட்டியுள்ள ஆற்றுப்படுகையில் ஆய்வு நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். சத்தியமங்கலம் பகுதியில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள நேந்திரன் ரக வாழைத்தார்கள் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இப்பகுதியில் கதலி, நேந்திரன், ஆந்திர ரஸ்தாளி, G9 உள்ளிட்ட ரகங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 11 கேரளாவில் ஓணம் பண்டிகையை கொண்டாடப்படுவதால் நேந்திரன் ரக வாழைத்தார்கள் தேவை அதிகரித்துள்ளது. கேரளாவில் நேந்திரன் ரக வாழைத்தார்களில் இருந்து தயாரிக்கப்படும் சிப்ஸ் அதிக அளவில் விற்பனையாகும் தின்பண்டமாக உள்ளதால் தற்போது நேந்திரன் ரக வாழைத்தார்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். இதன் காரணமாக வியாபாரிகள் நேரடியாக விவசாய தோட்டங்களுக்கு சென்று விலை பேசி கொள்முதல் செய்கின்றனர். கடந்த 2 முன்பு நேந்திரன் வாழை கிலோ ரூபாய் 27 வரை மட்டுமே விற்பனையான நிலையில் தற்போது காய்களின் தரத்திற்கேற்ப கிலோ ரூபாய் 35 முதல் ரூபாய் 43 வரை விற்பனையாகிறது. விவசாய தோட்டத்தில் அறுவடை செய்யப்படும் வாழைத்தார்கள் எடை போடப்பட்டு லாரிகளில் ஏற்றி விற்பனைக்காக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நேந்திரன் ரக வாழைத்தார்களுக்கு ஓரளவு நல்ல விலை கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அப்படி தான்
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் கெண்டையநல்லி ஊராட்சியில் தொப்பையாறு, பிடிரோடு, பழனிக்கொட்டாய் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம சாலை பெரும்பாலை வனப்பகுதியை ஒட்டி செல்கிறது. இதனிடையே கடந்த 5 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படும் இந்த சாலை தற்போது மண் சாலையாக மாறியுள்ளது. இதனால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. இந்த சாலையை சீர் செய்ய கோரி பெண்ணாகரம் பிடிஓ அலுவலகம் தாலுகா அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புதிய தார் சாலை அமைக்க வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெண்ணாகரம் மேச்சேரி மெயின் ரோட்டில் தொப்பையாறு பிடி சாலை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 அரசு பஸ்களை சிறைபிடித்தனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரும்பாலை போலீசார் மற்றும் பெண்ணாகரம் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேல் அதிகாரி கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய சாலை அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் அதை ஏற்று மறியலை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். பண்ணிருங்க அவர் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். மேலும் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க தி நியூஸ் புல்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.